வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பெயிண்டிங் எப்படி ஈஸியாக வரைகிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம கூடவே இல்லை பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பென்சில், ரப்பர், ஷார்ப்னர், ஸ்னோ ஒயிட் போர்ட், போஸ்ட் கலர் ப்ரஷ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் அவுட்லைன் போட்டேன், அதனால அதுக்கு மேலே ஸ்கெச் பண்ணுறேன். கொஞ்சம் டார்க்காக ஸ்டிக் பேனாக வச்சு நம்ம ஸ்கெச் பண்ணிக்கலாம். கண்ணுக்கு இப்போ ஃபஸ்ட்டு நான் ஸ்கெச் பண்ணுறேன், டார்க் ஏற்றிக்கிறேன். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்க எல்லாத்துக்கும் நான் வந்து ட்ராயிங் பண்ணி வச்சனால அது மேலே அவுட்லைன் போடுறேன். நீங்களும் இதேமாதிரி ட்ராயிங் பண்ணி வச்சு மேலே வந்து அவுட்லைனாக போட்டு அதுக்கப்புறம் மைக்ரோ டிப்போ இல்லை ஸ்கெட்சோ யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது அவுட்லைன் நல்லா தெரியறதுக்காண்டி தான் நான் இது போடுறேன். இப்போ வந்து நான் பார்டர் கோடு மொத்தமாக போடுறேன். கடைசியாக ஃப்ரேமுக்கு நம்ம கரெக்டாக அந்த அளவு வச்சு போட்டால் கரெக்டாக இருக்கும், அதனால் ஃப்ரேம் போடுறதுக்காண்டி யூஸ் பண்ணிக்கிறேன். மொத்தமாக முடிச்சதுக்கப்புறம் நம்ம பென்சில் ஸ்கெட்சை வந்து நான் நல்லா அழைச்சிடுறேன். இதில் நான் போஸ்ட் கலர் யூஸ் பண்ணுறேன். ஏற்கனவே நான் கலக்கி வச்சுட்டேன் போஸ்ட் கலரை, நீங்களும் முன்னே கலக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லுமே நான் வேகமாக மெதுவாக பண்ணதை ஸ்பீடப் பண்ணி காமிச்சிருக்கேன். பொறுமையாக நீங்கள் அடித்து இந்த மாதிரி முடிச்சுடுங்க. அதுக்கப்புறம் லைட்டாக அவுட்லைன்ஸ்லாம் பாக்கி லைட்டாக விட்டதை ரவுண்ட் ப்ரஷ் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். வெளியே ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து உள்ளே ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக நான் கலர் கொடுக்குறேன். இப்போ நான் கண்ணுக்கு உள்ள கலர் ஃபில் பண்ணுறேன். ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக ஃபில் பண்ணுறேன். இது வந்து பிளாக் கலர் போஸ்ட் கலர் நான் ஏற்கனவே கலெக்ட் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த அவுட்லைன்லேயே கரெக்டாக நான் வந்து பொறுமையாக கொடுக்குறேன். பொறுமையாக கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வரும், இல்லைன்னா வெளியே ஸ்ப்ரெட் ஆயிரும். இதில் ஒவ்வொருத்துக்கும் எனக்கு பிடிச்ச கலராக நான் கொடுக்குறேன். உங்களுக்கு என்னென்ன கலர் பிடிச்சிருக்கோ அதேமாதிரி நீங்கள் கலர் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கவு தான் வரையணும்னு இல்லை, உங்களுக்கு இஷ்டப்பட்டதை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ அதை நீங்கள் அதையும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். எதையினாலும் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஃபில் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
முடிச்சதுக்கப்புறம் இது உங்கள் சிக்னேச்சர் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் நான் வந்து கார்ட்போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன், ரோஸ் கலர் கார்ட்போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன கலர் கார்ட்போர்டு இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாலு பக்கத்து பார்டரில் வச்சிங்கன்னா அதை வந்து பேஸ்ட் பண்ணி ஒட்டிடலாம். நீங்கள் ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ முதல்லேருந்து கடைசியாக பார்த்த எல்லாருக்கும் என்னோட நன்றி. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.